ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கீதா பாலா. வாங்க இப்போ மருவிய கல்வி சேனலில் என்ன டூர் போக போகிறோம்னா கமிஷன் ரெக்கார்ட் டூர் போக போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பிஎட் கமிஷன் ரெக்கார்ட் டூர். என்னடா இது, ஹோம் டூர் பார்த்துருப்போம், கிச்சன் டூர் பார்த்துருப்போம், பாத்ரூம் டூர் கூட பார்த்தாச்சு, ஆனால் இந்த கமிஷன் ரெக்கார்ட் டூர்னா என்னடா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். எஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்காக நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிஎட் கமிஷன் ரெக்கார்ட் டூர் போட்டிருக்கேன். ரொம்பவே ஷார்ட் ஸ்பேனில் கிரியேட் பண்ணுறதுனால எல்லாருமே இப்போ தான் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு டயர்டாக இருந்திருப்பீங்க. அதுக்குள்ளே முடிச்சு முட்டுற மாதிரி ரெக்கார்ட் ப்ராக்டிக்கல் வந்திருக்கும். இந்த டைமிங்கில் ரெக்கார்டை எழுதி முடிச்சா போதுண்டா சாமி, கமிஷன் அட்டன் பண்ணால் போதுண்டா சாமி அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படி நினைக்கும்போது இந்த கமிஷனில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் நம்மளை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு எங்கள் ஆசிரியர் எனக்கு மீன் பிடிச்சி கையில் கொடுக்காம மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்டில் இந்த டெஸ்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் கேட்க போகிற 12 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். வெயிட் வெயிட், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் பாருங்கள். பைலிங்குவல் லாங்குவேஜஸில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே டெஸ்ட்னாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனால் இதுலேயே பலவிதமான தேர்வுகள் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் ஏன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த எக்ஸாம் வச்சு எதுக்காக நம்ம அதை மெஷர் பண்ணணும், எதுக்காக நம்ம அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த லெவல் ஆஃப் க்வெஸ்சன் செட் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜ் என்ன, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் டீச்சராக நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கண்டென்ட்டை புரிய வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் வித் கிராஃபோட. இப்போது இதில் டேபிள் காலம்ஸ் பார்த்தோன்னா 29 டேபிள் காலம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ணோம், பிஃபோர் எக்ஸாம்ஸ் என்ன நம்ம பண்ணணும், எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டை நம்ம எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணணும், அண்ட் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியோட நம்மளோட கோச்சிங் கெப்பாசிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாக்டாக கிராஃப் மூலயமா நம்ம அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். ஃபோ ஃபஸ்ட்டு பிஃபோர் எக்ஸாம் என்ன பண்ணணும்ங்கிறதா இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்களா. இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், திறனடைதல். அது என்ன அப்படின்னா, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த பேசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நோக்கங்களின் பங்கீடு வந்து நம்ம பிரிக்கிறோம். அடுத்ததாக பாடப்பொருள் பங்கீடு. இப்போ எத்தனை சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிங்காக நம்ம எத்தனை லெசன் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுறோம், ஷார்ட் ஆன்சர்ஸ். அந்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்தோன்னா நம்ம எந்த எத்தனை யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஒன் வேர்டு, ஷார்ட் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மார்க்ஸ் கவர் பண்ணுறோன்றத தெளிவாக அதில் மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட டைப் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணிடணும், ப்ளஸ் அந்த டோட்டலும் வந்துட்டு டேலி ஆகிடணும். சரி, ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் கிரியேட் பண்ணி இந்த 29 டேப்லெட் காலம்ஸில் இதுவும் ஒன்று ஆட் ஆகும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டோட்டலாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி மார்க்ஸ் வந்து ஒன்று ஹையர் கேட்டகரி ஆர் லோவர் கேட்டகரி ஆர் அட்டனன்ஸ் ஆர்டர், இந்த மூணு ஆர்டரில் எதனா ஒரு ஆர்டரில் கிரியேட் பண்ணிவிட்டு ஹையர் லெவல் வேல்யூவேஷன் அப்படின்னு போட்டு டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட 30 கொஸ்டின் எடுத்திருந்தா, 30 கொஸ்டின் இல்லை 25 கொஸ்டின் எடுத்திருந்தா 25 கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் போட்டு டேலி பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸில் இன்டூ மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்ம வந்து ஹரிசோண்டலாகவும் டோட்டல் போடணும், வெர்டிகலாகவும் டோட்டல் போட்டு வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா லோவர் லெவல் கேட்டகரி, அதாவது கீழ்நிலை மதிப்பு. லாஸ்ட் 10 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்களா அது வந்து டேபிள் காலம் தனியாக பிரிச்சுட்டு அதில் அட்டன் பண்ணவங்களுக்கு டிக் மார்க்கும், அட்டன் பண்ணாதது ராங் மார்க்கும் போட்டு அது ஹரிசாண்டல் அண்ட் வெட்டிக்கலாக நம்ம டோட்டல் போட்டு வச்சிடணும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஐட்டம் டிஃபிகல்ட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, உருப்படிகளின் கடினத்தன்மை. அதுக்கு என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஐடி ஈக்குவல் டு ஆர்எஸ் ப்ளஸ் ஆர்எல் பை என், அதாவது ஹையர் மார்க்கு ப்ளஸ் லோவர் மார்க். ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஐட்டம் டிஃபிகல்ட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆர்எச் ப்ளஸ் ஆர்எல் டிவைடட் பை என், என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இங்கே நான் 25 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 25 போடணும், டிவைடட் பை 25 போட்டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 25 கொஸ்டின்ஸ்க்கும் ஐட்டம் டிஃபிகல்ட்டி தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ். இந்த டிஐ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஆர்ஹெச் ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் இந்த டிஐ வேல்யூவை டிவைட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிவைடட் பை 2, ஆர்ஹெச் மைனஸ் ஆர்எல் டிவைடட் பை என் பை 2. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25, 25 பை 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம இதை அனலைஸ் பண்ணணும். இப்போ டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹையர் கிரேட் மார்க்கில் பிரியதர்ஷினிலேருந்து டாப் 10 எடுத்திருக்க மார்க்ஸ் கிராண்ட் டோட்டலோட, லோவர் கேட்டகரியில் திவ்யாலேருந்து டாப் 10, அதாவது லோவர் 10ல் கிராண்ட் டோட்டல், அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட கிராண்ட் டோட்டல் இப்போ 8னா 6 அந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன, 25 பை 2, 12.5 அப்படின் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி வர்றது தான் நமக்கு வந்து D1 கொஸ்டினுக்கோட டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ். இந்த மாதிரி 25 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட பர்பஸ் என்ன, ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வினா வழி பகுப்பாய்வு, கொஸ்டின் பேப்பர் இவாலுவேஷன், இதில் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சு
இல்லையா, நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில், அதை தான் நம்ம வந்துட்டு அந்த நோக்கமில் மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா கீழே அவங்க என்ன ஒர்க் அவங்க பண்ணுறாங்க, ஐதர் அவங்க ரைட் பண்ணுறாங்களா இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே தமிழில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து தலைப்பு, தலைப்புன்றது டாபிக். அடுத்து வந்து வினாவகை, இது என்ன மாதிரி க்வெஸ்சன், அப்ஜெக்டிவ் டைப்பா இல்லை டூ மார்க்ஸா இல்லை ஃபைவ் மார்க்ஸா அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து கடினத்தன்மை. இப்போ பார்த்தீங்களா இந்த டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அபோவ் 0.8 அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. இதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, இப்போ கொஸ்டின்ஸோட கொஸ்டின்ஸை நம்ம வந்து இவால்வேட் பண்ணுறோம். அதோட கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்துச்சா, ரொம்பவே ஹார்டாக இருந்ததா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் செட் பண்ணும்போது அப்படிங்கிறத நம்ம இந்த அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் மூலயமா நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க்ஸ். இப்போது இந்த புள்ளியியல் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன நமக்கு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்காக கிளாஸ் இன்டர்வல்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, கம்யூனிட்டி ஃப்ரீக்வன்சினா என்ன, அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோட் அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கேள்விகள்லாம் கேட்கப்பட்டால் இந்த இங்கே குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து சொல்லலாம். சரிங்களா, அடுத்துதான் பார்த்தோன்னா இப்போ நம்ம இதுக்கான கேல்குலேஷன்ஸ்குள்ளே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு சராசரி எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா நம்பர் 3, எக்ஸ் டு த பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சமேஷன், இஎஃப் கேபிட்டலில் பெருசாக எழுத்து போட்டோம்னா அது வந்து சமேஷன் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் இன்ட்டு ஐ, ஐங்கிறது கிளாஸ் இன்டர்வல், அதுதான் வகுப்பு இடைவெளி, ஏங்கிறது உலக சராசரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அரித்மெட்டிக் மீனை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வல் டேப்லெட் காலம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்ஸ் ரேஞ்சை வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 மார்க்குள் எடுத்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 10 to 20 மார்க்ஸ்குள் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி 90 to 100 வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி அதுதான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி குறியீடாக நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு டேபிள் காலம் போட்டுட்டு அடுத்து இதோட கம்யூனிட்டி ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது குவிவு நிகழ்வெண், எப்படி நிகழ்வெண்ல என்ன இருக்கோ அதே குவிவு நிகழ்வெண்ணில் முதல்ல வரது சேமாகவும் அடுத்தடுத்து வரது கூட்டி கூட்டி நம்ம வந்து போட்டு கடைசியில் நமக்கு டேலி பண்ணி வரும்போது மொத்தமாக 30 மாணவர்களுக்கான இந்த வந்து தேர்வு அட்டவணைன்றது ஃபைனலைஸாக உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து 30 முடிஞ்சால் நீங்கள் போட்ட கால்குலேஷன் ஃப்ரீக்வன்சி டேபிள் கரெக்டாக. சரி, அடுத்து மீடியனோட ஃபோர்த் ஃபார்முலா, இடைநிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம், எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் எஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஐ. இந்த இடத்துல எல் அப்படிங்கிறது இடைநிலை பிரிவின் மெய்கீழ் எல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்ன்றது வந்து இடைநிலை பிரிவு, எஃப்ன்றது நிகழ்வெண் விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி, எஃப் இஸ் அ கம்யூனிட்டி ஃப்ரீக்வன்சி அண்ட் ஐ இஸ் அ கிளாஸ் இன்டர்வல் விச் இஸ் நத்திங் பட் வகுப்பு இடைவெளி, என் பை டூ அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ் டிவைடட் பை டூ. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியனை கண்டுபிடிக்கணும், அதாவது இடைநிலை அளவு. இப்போது இதுக்கான ரெண்டு டேபிள் காலம் நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாஸ் இன்டர்வல், அதிர்வெண் அதாவது ஃப்ரீக்வன்சி, மிட் பாயிண்ட் மையப்புள்ளி, அந்த மையப்புள்ளியும் உங்களுக்கு வந்து ஏயோட வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை சி போட்டோன்னா அது ஒரு வேல்யூ வரும், அண்ட் எஃப்எக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிட்டு தென் அதை வச்சுட்டு நம்ம வந்து மீடியம்கான டேப்லர் காலம், இடைநிலை அளவுக்கான ஒரு டேப்லர் காலம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா குவார்டர் டிவியேஷன் அதாவது கால்மான விளக்கம், இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Q1 Q3 அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து QDயே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு டேபிள் காலம், கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சியே அண்ட் கம்யூனிட்டி ஃப்ரீக்வன்சி அதை போட்டுட்டு நம்ம வந்துட்டு Q1னோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா L1 plus N by 4 minus F1 divided by F into I which is nothing but கிளாஸ் இன்டர்வல். சரிங்களா, இப்போ Q1 கால்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் மீன் வைல் Q3 கண்டுபிடிக்கணும். Q3க்கு வந்து L3 plus 3N by 4 minus F3 by F3 into ஐ. Q3 கால்குலேட் பண்ணிவிட்டு தென் Qவோட வேல்யூ கால்மான விளக்கம் விச் இஸ் நத்திங் பட் குவாரல் டிவியேஷன், QD ஃபார்ம்ல என்ன, Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. ஸோ இதுதான் வந்து கால்மான விளக்கத்தோட ஃபார்முலா. இதுக்கு நடுவில் முகடு அப்படின்னு சொல்லக்கூடிய மோட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முகடு வந்துட்டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அரித்மெட்டிக் மீன் விச் இஸ் நத்திங் பட் 2 மீன். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போகிறது தான் மோட். அடுத்து வீச்சு, ரேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய மதிப்பீடு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பீடு, லோவஸ்ட் மார்க் அதாவது ஹையஸ்ட் மார்க் மைனஸ் லோவஸ்ட் மார்க், அதுதான் நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது பார்த்தோம்னா மீன் டிவியேஷன் சராசரி விலகல், அது எப்படி நம்ம சொல்கிறது, அதோட ஃபார்முலா என்னென்னா MD ஈக்குவல் டு சமேஷன் மாடுலஸ் ஆஃப் எஃப்டி பை என். மாடுலஸ்ன்றது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இருக்கிறது பாசிட்டிவாக நமக்கு மாற்றி கொடுக்கும், அந்த என்ன்றது மொத்த உருப்படிகள், எவ்வளோ நம்ம வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் வந்து மீன் டிவியேஷனோட ஃபார்முலா. அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி நம்ம இந்த டேபிள் காலம் போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஐ. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா.
சூத்திரம். இதை வந்து இந்த டேப்லெட் காலம் எப்படி போனோம்னா, கிளாஸ் இன்டர்வல் இருக்கணும், மிட் பாயிண்ட் மையப்புள்ளி இருக்கணும், நிகழ்வெண் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இந்த டி அப்படிங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டையும் மைனஸ் ஏ அந்த மீடியன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து டி வேல்யூ. அடுத்ததாக அதை டி ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் எஃப் டி, எஃப் இன்டூ டி ஃப்ரீக்வன்சி இன்ட்டு டியோட வேல்யூ. அதுக்கப்புறம் எஃப் இன்டூ டி ஸ்கொயர் ஃப்ரீக்வன்சியை ஸ்கொயர் பண்ணி டியோட சாரி டியோட வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது எஃப் இன்டூ டி ஸ்கொயர் பண்ணி அதோட வேல்யூ தனியாக நம்ம வந்து டேப்லெட் காலமில் செவன் காலம்ஸ் நம்ம போட்டதான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரேங்க் கார்லேஷன். இந்த ரேங்க் கார்லேஷன் தர ஒட்டுறவு கெழு அப்படின்றது ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை சில மாணவர்கள் ஒரே மதிப்பெண்கள் எடுத்து ஒரே தரநிலையில் இருந்தால், இப்போ பிரியங்காவும் ஷாலினியும் பார்த்தோன்னா 58 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க எக்ஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தோம்னா லிங்கேஷன் ஷர்மிலாவும் 52 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் ரிப்பீட்டேட்டிவாக மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க, இப்போ 58 மார்க் வந்து ரெண்டு பேர் தான் எடுத்துக்கானா, ரெண்டு பேர் தான் டோட்டல் போடுவோம் இல்லையா. இப்போ அதே வந்துட்டு இப்போ மூணு செட் ஆஃப் பீப்பிள் ஆறு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மார்க் எடுத்திருக்காங்கன்னா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எம் வேல்யூவை கூட்டிக்கிட்டே போயிடணும். அதுக்கு தான் இந்த தொடர் தர ஒட்டுருவ கேடு சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பி ஈக்குவல் டு 1-16 சமேஷன் டி ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 ஹோல் டிவைடட் பை எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவாக ரேங்க்ஸ் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ அதே யாருமே ரிப்பீட்டேட்டிவாக மார்க்ஸ் எடுக்கல, எல்லாருமே இண்டிவிஜுவலாக யூனிக்காக மார்க்ஸ் வந்திருக்கு, எல்லாமே கிளாஸ் இன்டர்வியூக்குள் அடங்கிடுச்சு அப்படின்னா, அதோட ஃபார்முலா என்ன, பி ஈக்குவல் டு 1-6 சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ செகண்ட் பார்ட்டாக ரேங்க் கார்லேஷன் வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்ததை பார்த்தோம்னா கிராஃப் எப்படி போடணும், அதுக்கு பேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். டயக்ராமேட்டிக் ரெப்ரெசன்டேஷன். இப்போ ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு டேப்லெட் காலம் தான், ஐ மீன் ஒரு டேப்லெட் காலம் ரெண்டு காலம், கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் ஒரு டேபிள் போடணும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் கிராஃப் போடணும். அடுத்ததாக பார்த்தோன்னா அதிர்வெண் பலகோணம் ஃப்ரீக்வன்சி பாலிகான் அப்படின்ற ஒரு கிராஃப் போடணும். அது எதை வச்சு பேஸ் பண்ணி போனால், கிளாஸ் இன்டர்வல் மிட் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி வகுப்பிடவெளி மையப்புள்ளி அலைவன் இது மூணுத்தையும் நம்ம ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான கிராஃப் நம்ம போடணும். அடுத்ததாக பார்த்தோம்னா அதிர்வெண் வளைகோடு விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி கர்வ். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, கிளாஸ் இன்டர்வல் போடணும், மையப்புள்ளி மிட் பாயிண்ட் போடணும் அண்ட் அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி போடணும். கிராஃபில் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு உங்களுக்கு மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடணும், கிளாஸ் இன்டர்வல்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் வரணும். அதே உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சியோடது வேல்யூ வரணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் இதில் ஆட் பண்ணி போடாதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி கர்வ் நம்மளால் போட முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா ஓ கியூ கர்வ் வளைக்கூடம். வளைக்கூடம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதிர்வெண்கள் செங்குத்து அச்சில் குறிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக அதிர்வெண்களை காட்டிலும் குறைவு வர்க்க வரம்புகள் எதிரான புள்ளிகளாக உள்ளன விச் இஸ் நத்திங் பட் லோவர் வேல்யூஸ் விச் இஸ் ஆப்போசிட் டு த ஃப்ரீக்வன்சி மார்க்ஸ். அதுதான் வந்து ஓக்யூ கர்வ். அந்த பெண்டும் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வும் ஓக்யூ கர்வும் நம்ம ஓக்யூ கர்வ் போடும்போது நமக்கு மீடியனோட வேல்யூ கரெக்டாக நமக்கு கிராஃபில் மார்க் ஆகணும். அப்போ தான் நம்ம ஓக்யூ டோட்டலாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ்ட்டாக போகிற இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் டிஸ்கிரிப்ஷனோட கிராஃப்ஸ் என்னோட கிராஃப்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராமோட டேப்லர் ஃபார்ம் போட்டுட்டு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வல், ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி. அடுத்து பார்த்தோன்னா அதிர்வெண் பலகோணம். இது வந்துட்டு கிளாஸ் இன்டர்வல் மிட் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இதை வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தோன்னா அதிர்வெண் வளைக்கோடு ஃப்ரீக்வன்சி கர்வ் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், திருப்பி அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்திருக்குங்களா. அடுத்து இந்த ஓக்யூ கர்வ் நான் என்ன சொன்னேன், ஃப்ரீக்வன்சி கர்வ் ஆப்போசிட்டாக லோயர் ஆர் ஹையர் இந்த மார்க்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகும்போது மிட் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து மீடியன் உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, நீங்கள் போட்ட கிராஃப் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் போட்ட கால்குலேஷன் பிரகாரம் மீடியனோட வேல்யூவும் கிராஃபில் வர மிட் பாயிண்ட்டும் ரெண்டுமே சேமாக இருக்கும் சரிங்களா. கிளாஸ் இன்டர்வலுக்கும் மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்கும், அதான் மீடியனோட வேல்யூ உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிருக்கும். இவ்வளோ தாங்க டெஸ்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ஃபார்முலாஸும் வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷோட நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மற்ற அப்சர்வேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் உங்களுக்கு பார்ட் ஒன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். பிபிடி எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்பறேன். பிடிச்சி தொடர்ந்து நம்ம சேனலில் கமிஷன்ஸ்க்கான என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். கீப் ஃபாலோயிங் சன் மருவி கல்வி சேனல் அண்ட் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் கீதா பாலா.